அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர், பல கோடி மக்களுக்கு வந்து கடவுளாக பாவிக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சில திரைப்படங்களில் எம்ஜிஆரை வந்து கொச்சைப்படுத்தணும், கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற ரொம்ப கேவலமான வார்த்தைகளில் சமீபத்தில் நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. அந்த இப்போது வந்திருக்க படங்கள் முதல்லேருந்து ஆரம்பித்து, குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜிகரதண்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிகரதண்டா, சூரியனுடைய படம் விடுதலை, அப்புறம் வடசென்னை, இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா வெப் சீரிஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை ரொம்ப கேவலமாக கொச்சரப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் காணொலியை போட்டு எம்ஜிஆர் வந்து கடவுளாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்துட்டுருக்காருன்னு தான் மக்கள் நினச்சிட்ருக்காங்க சில பேர். அப்படியாப்பட்ட ஒரு நபரை இப்போ சமீபத்தில் வந்த படம் வந்து உயிர் தமிழுக்கு, என் நண்பர் தான் அவர் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர். அதில் குறிப்பாக வந்து அமீர் அவர்கள் நடித்த படம். அமீர் வந்து ஒரு நல்ல கலைஞன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஜாஃபர் சாதிக் மேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அமீருடைய வன்மம் வந்து வேற ஒரு விதத்தை காமிட்டது. இந்த உயிர் தமிழுக்கு அதிமுகவை, குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களை, எம்ஜிஆர் வந்து ஸ்டாண்டிங்கில் வச்சுருப்பாங்க போர்டு, இவர் கால் மேலே கால் போட்டுட்டு அப்படி ஸ்டைலாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு போஸ்டர்லாம் பார்த்தோம், படத்துலையும் பார்த்தோம். நம்ம சாதாரணமாக ஏற்கனவே ஒரு கடவுள் பக்கத்தில் குஷ்பு நடிகை காலை போட்டான்றதுக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கப்பட்டதில், இன்றைக்கி கடவுளாக பார்க்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை கொச்சப்படுத்தும் விதமாக இன்றைக்கி பல திரைப்படங்கள் மாதிரியே உயிர் தமிழுக்குன்ற படம் வந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்டு எம்ஜிஆரை பல விஷயங்களில் அந்த வன்மத்தை காட்டுது. அதுக்கு பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமீர் வந்து இப்போது நம்ம இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ தெரியும் இல்லையா உங்களுக்கு, போதை திருப்பு பிறகுலாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, சம்மன் கொடுத்துருக்காங்க, இடி சம்மன் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து திமுக அவரை இயக்குதோன்ற சில நபர்களை நான் வந்து சுட்டி காட்டணும் அந்த படத்தில். ஏன் சொல்கிறேன்னா, அமீர் வந்து ஒரு சீன் வச்சுருக்கார் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நடிக்கிறவர் அண்ணாச்சி, அவர் கவுன்சில் சீட்டு வருவார், கேட்டு வருவார். அப்போ மாப்பிள்ளை கேபிள்டி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அமீர்கிட்ட போய் கேட்பார், மாப்பிள்ளை நான் கவுன்சில் சீட் நிற்கிற மாப்பிள்ளை எனக்கு வாங்கி கொடுக்க மாப்பா வாங்கன்னு கூப்பிடுவார். அவர் முடியாதுன்னு சொல்வார், உடனே காலில் விழுவாங்க. உடனே அவர் சொல்வார், அமீர் இப்படியே காலில் விழுவீங்க, அப்புறம் வந்து பதவியில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தானாக வந்தேன், சுயம்பா வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க, இதெல்லாம் ஒரு புழப்பாயா உங்களுக்கு அப்படின்னு குறிப்பாக எடப்பாடி அவர்களை பழனிசாமியை வந்து கொச்சப்படுத்தியிருப்பார். அதை கூட நான் விட்டுருவேன், ஏன்னா ஏடிஎம்கேன்றது இன்றைக்கி எவ்வளோ மோசமான இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். அதிமுகவே மூணாக இருக்குது, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஓபிஎஸ்ஸுடைய காணொலியை பார்த்திங்கன்னா அந்த காட்சியில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை வந்து சித்தரித்து அந்த நம்ம சமாதியில், அம்மாவுடைய சமாதியில் அவர் வந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. அது இன்றைக்கி அதிமுகங்க எப்படி தெரியுது தெரியலன்னு தெரியல. இந்த படத்தில் குறிப்பாக அதிமுகவை மட்டுமே தாக்கப்படணும், அதுவும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால். நான் எம்ஜிஆருடைய ரசிகன், அந்த ரசிகன்ற முறையில் தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒரு பத்திரிகையாளரை விட நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன். எம்ஜிஆருடைய ரசிகன்ற முறையில் இப்படி வந்து தொடர்ந்து எம்ஜிஆரையும் அந்த அதிமுகவையும் குறி வச்சு தாக்குறதுக்கு பல்வேறு வித வன்மங்கள் இருக்குது. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அமீருடைய காலில் விழும் போது அண்ணாச்சி விழுவார். அண்ணாச்சி யார்? திமுக பிரமுகர், திமுகவில் பல கூட்டங்கள் சென்று இந்த தேர்தலில் கூட வாக்கு கேட்டிருக்கார். அமீர் யார்? ஓப்பனாகவே சொன்னார் அமீர் என்னன்ட்டு, நான் திமுகவுக்கு தான் வாக்களித்தேன் அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு பின்னாடி ஆதம் பாபா யார்? ஏற்கனவே கடந்த தேர்தலில் கலைஞரவர்கள் இருக்கும்போது நடிகர் வடிவேலு கூட்டம் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண வச்சவர் ஆதம் பாபா. இப்போது இந்த போல் சினிமாவில் அவர் ஏற்கனவே ஆதம் பாபா கஷ்டப்பட்டு தான், நான் பல காலங்களில் சொல்லியிருக்கிறேன், ஆதம் பாபா உயிர் தமிழுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, என்னமான பிரச்சனைகளை அவர் சந்திச்சிட்ருக்காரு, அவருக்கு அதிகபட்சமாக நடிகர் சிவகுமார் குடும்பம் வந்து எப்படியெல்லாம் வந்து பாதிப்பு உள்ளாக்குறாங்கலாம் நான் பல காணொலியில் பேசியிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற நபர் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போது இப்போ திமுக தான் இவருக்கு பின்புலமாக இருந்து ஆதம் பாபா இயக்குறாங்க அப்படின்ற ஒரு காணொலி. ஏன்னா எல்லா இடத்துலையும் பாருங்கள், திமுக ஓட்டு போட்டேன்னு சொன்னவர் அமீர்,
அண்ணாச்சி வந்து திமுகவுடைய பிரமுகர். இப்படி ஒவ்வொரு காணொலியிலும் பாருங்கள், சசிகலா அம்மையார் மேட்ரு, அந்த அம்மையார் வந்து சத்தியம் பண்ணுவாங்க, ஒரிஜினலாகவே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி காணொலியை வச்சு இவர் சத்தியம் பண்ணி அதுக்கும் ஒரு சீனை போட்டு வச்சுருக்காங்க. நான் அவர்கிட்ட ஆதம்பாவிட தொடர்பு கொண்டு சொன்னேன், இது ரொம்ப தப்பான விஷயங்க, இப்படி ஒரு படம் எடுத்து அதிமுக அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்புலம் யாருன்னே தெரியல எனக்கு. ஆனால் இப்போ நான் விசாரணை பார்த்ததில் விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இவர் இந்த மாதிரி சூழ்நிலையில் அமீரை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா, இல்லை அமீருக்கு பின்னாடி இந்த மாதிரி காணொலிலாம் வச்சு எம்ஜிஆரை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா நீங்கள் வட சென்னை படத்துலேயே பார்த்துருப்பீங்க, பல காணொலிகளில் பார்த்தீங்க அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தை வச்சுருப்பாங்க, ராதாரவியுடைய இது கரை வேஷ்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா படங்கள்லையுமே எம்ஜிஆர் படத்தை காமிப்பாங்க. அதிமுக அதை இது மாதிரி இவன் படத்தில் ஒன்று சாரி மன்னிக்கணும், அது என்ன இவர் நினச்சிருப்பார்ல ஆர்யா சார்பட்ட பரம்பரை, அந்த படத்தையும் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி அதிமுக கரைவசி கட்டியிருக்கோம், திமுக கரைவசி கட்டியிருக்கோம், படத்தை காட்டுவாங்க. குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து தமிழ் திரையுலகம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுதா, இல்லை அதிமுக அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் அந்த அதிமுகவில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி தொண்டனாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் யாரை புண்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இல்லை இந்த அதிமுகங்க இந்த அடிமை வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்றத ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி ஐடி விங்குன்னு ஒன்று இருக்குது அதிமுகவில், பெரிய பலம் வாய்ந்த அமைப்பு. இந்த ராஜ் சத்யன் ஒருத்தர் இருக்கார், அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நிர்மல்னு ஒருத்தர் இருக்கார். இவரெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைனா திமுக எதிரான பிரச்சனைனா உடனே அப்படியே பொங்கி எழுவாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் என் நண்பர் கிஷோர் கே சாமி, அவர் பல இடங்களில் பார்த்திங்கன்னா திமுகவை வந்து குறிவைத்தே சில விஷயங்களை சொல்லுவார். திமுகவில் குற்றங்கள் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைனே சொல்ல, நானும் பல கருத்துக்களை சொல்லித்தான் இருக்கிறேன். ஆனால் இந்த திரைப்படம் பொறுத்தவரையும் இஸ்லாமியர்கள் ஏதோ இவர்களுக்கு வந்து பின்புலமாக இருப்பாங்க அப்படின்னு இவங்க சொன்ன பொய்யெல்லாம் பல காணொலியில் நானே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி சூழ்நிலையில் இஸ்லாமியர்கள் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய திமுக இந்த அமீரையும் ஆதம்பாவை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்கன்றது அந்த படத்தில் கிடக்குது. அந்த படத்துடைய விஷயத்தை திங்கக்கிழமை அன்றைக்கி நான் வந்து சென்னை கமிஷன் ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுக்குறேன், சென்சார் ஆஃபீஸ்லையும் கொடுங்க. சென்சார் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நானும் படம் எடுத்துருக்கிறேன், அந்த படத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் காணொலி வைக்கும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் சென்சார் எப்படிலாம் எங்கிச்சு நமக்கு தெரியும். நான் அந்த சமயத்தே சொல்லியிருக்கேன், சிவா மனசில் புஷ்பான்னு ஒரு படம், இப்போ யார் மனசில் யாருன்னு அந்த டைட்டில் மாற்ற சொன்னாங்க, மாற்றிட்டோம். அதுலேயும் பல காட்சிகளில் ஒரு நாய் ஓடினா கூட ஆயிரத்தி எட்டு விஷயத்த சொல்லுவாங்க, அதுவாக போயிருக்கும் சீனில் துன்புத்திரிக்கவும் மாட்டணுமா. அப்படியாப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவனை இந்த இயக்குனர் தயாரிப்பாளருமான அமீரும் சேர்ந்துக்கிட்டு இந்த உயிர் தமிழ் படத்தில் குறிப்பாக அதிமுகவுக்கு மானம் கிடையாது, ரோஷம் கிடையாது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவே நான் சொல்கிறேன், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடக்குமா? ஏன் புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? ஏன் அதையும் தாண்டி சொல்கிறேன், இன்றைக்கி சசிகலாக இருந்தால் கூட இன்னும் விட்டுருப்பாங்களே இந்த மாதிரி விஷயங்களை. அப்போது இந்த திரை உலகம் முழுக்க முழுக்க திமுகவின் பின்னணியில் தான் இயங்குது. குறிப்பாக இந்த அமீருடைய திரைப்படம் பல்வேறு விதமான பிரச்சனைகளில் தான் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து புகார் கொடுத்து குறிப்பாக எம்ஜிஆரை அதுவும் அதிமுகவை இவர்கள் வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த உயிர் தமிழ் படத்தை தடை செய்யப்படணும், சம்மந்தப்பட்ட அமீர் மீதும் இயக்குனர் ஆதம்பாவை மீதும் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காகத்தான் இன்றைக்கி நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். பல காவல் நிலையத்தில் பல காவல் நிலையத்தில் நம்ம சொல்லியிருப்போம், பார்த்துருக்கோம், பல செய்திகள் பார்க்குறோம்ல. என்ன ரீசன் சொல்லுவீங்க, எப்படி வலிக்கு வந்துருவாங்க? எது பேலன்ஸ் இல்லாத இடம்? காரில் பேலன்ஸ் இல்லைனா காலை வச்சுட்டு பண்ண முடியாதா? ஏன் நிற்க முடியாதா? உங்களுக்கு வேணும்னு எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தணும் நோக்கம், அந்த அதுக்காக நீங்கள் அந்த வேலையை பார்க்குறீங்க. ஏன் ஒரு சீன் வைக்கிறது எப்படி வைக்கணும் தெரியாது, அதான் ஃபைட் சீனா அது. கால் மேலே காலை போட்டு திமுறா உட்காந்துருக்காருன்னா சார், எம்ஜிஆரை நீங்கள் ஒருத்தன் புகழ்ந்து பேசுறதா சொல்லுவேன், வாயிலுடைய உதடு இருக்கு இல்லையா, உதடில் நீங்கள் என்ன வேணும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள மனசில் என்ன நினைக்கிறோம் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் எம்ஜிஆரை நான் சொன்னேன், இந்த
உயிர் தமிழ் படம் மட்டுமல்ல, பல படங்கள் நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். எம்ஜிஆரை கொச்சப்படுத்தணும், கொச்சப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அதுவும் குறிப்பாக அதிமுக என்ன ஒன்று அரசியலத்தை எதிர்த்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கிடையாது. ஆதம் பாபாவையும் அமீரும் வந்து பின்னாடி இருந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அமீருக்கு வந்து வேறு பொழப்பு இல்லையான்னு தெரியல. எம்ஜிஆரை மட்டுமே, ஏன்னா வட சென்னை படத்துலேயே ராதாரவிக்கும் ஒரு ரெண்டு பேரும் சீன் இருக்கும், அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எம்ஜிஆர் படத்தை வச்சுருப்பானுங்க. இது எவ்வளோ வன்மம் அந்த காலத்துலேயே நடந்திருக்கு பார்த்தீங்களா. இப்படி சம்பவங்களை திரைத்துறை வந்து எப்படி வந்து ஒத்துக்க மாட்டோம், மக்கள் ஒத்துக்கலான்னு தெரியல. ஏன்னா மக்கள் படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு கொடுத்தாங்களா, சின்ஸ் ஆனால் நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது நல்ல பிரச்சனையோட அப்புறம் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அதிமுகவன்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நான் எம்ஜிஆர் ரசிகனாக வந்து சொல்கிறேன், எனக்கு அதிமுக யாராக இருந்தான்னா திமுக அதாக இருந்தான். இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் அதுவும் குறிப்பாக அதிமுகலாம் அடிமை ஆகிட்டானா, இல்லை அஸ்தமம் ஆகிட்டாங்களா, இல்லை எடப்பாடிக்கு உண்மையாகவே தைரியம் இல்லையா, இல்லை கொடைநாடு பிரச்சனைக்காக பயந்து பவுறாரா? ஏன் இன்றைக்கி அதிமுக வந்து மூணாக பிரிஞ்சிருக்காரு, ஓபிஎஸ் என்ன பண்ணிகிட்ருக்காரு, இதையும் தாண்டி சசிகலா அம்மையாரை பற்றி சசி பண்ணி பேசியிருக்காங்க, ஏன் டிடிவிஜனர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அப்போ அதிமுக என்பது தமிழ்நாட்டில் அழிஞ்சு போச்சுன்றது. இதை இந்த படத்தை ஒரே உதாரணம் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரே விஷயங்க, இன்றைக்கி ஸ்டாலினையோ அல்லது உதயநிதி ஸ்டாலினையோ கிரிட்டிசைஸ் பண்ணி படம் எடுக்க முடியுமா? ஏன் கலைஞர் இறந்துட்டார்ல, அவரை வச்சு படம் எடுப்பீங்க? அந்த மாதிரி நான் 1000 சீன் சொல்லுவேன், கலைஞர் ஒரிஜினல் சம்பவத்தை சொல்லுவேன், படம் வருமா இன்றைக்கி வெளியில் அடித்து உடைக்க மாட்டேன் தேட்டரை. அப்போ அந்த சூழ்நிலை இருக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்து தலைமையேற்ற பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக அழிக்கப்படுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அவர் தனிப்பட்ட பிரச்சனைக்காக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் உருவாக்கிய ஒரு இயக்கத்தை அடியோடு அஸ்தமம் பண்ணணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்கிறா போல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் மேலே இருக்குது. இதுக்காக தான் வந்து உறுதியாக நான் அதான் சொன்னேன், சசிகலா இன்றைக்கி தலைமையேற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கி சும்மா இந்த படம் ஓடி இருக்குமா இன்றைக்கி? ஆமாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னங்க சேர்க்குறீங்க? நீங்கள் என்ன போய் சேர்க்குறீங்க? இஸ்லாமியர்கள் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் இஸ்லாமியுடைய பாதுகாவலன்னு சொல்லுவாங்க திமுக. எந்த இஸ்லாமியர்களும் எனக்கு வெளியே கொண்டு வந்தான்னு கேளுங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர் சிறைவாசிகளை கொண்டு வந்தாங்களே வெளியில். ஆனால் இந்த ரெண்டே ரெண்டு இஸ்லாமியர்கள், நான் வந்து எந்த மதத்தையோ எந்த சாதியோ சார்ந்தவன் அல்ல, எந்த விஷயத்தையும் நான் வெளிப்படையாக சொல்லக்கூடியவன். ரெண்டாவது, நான் எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் நான் பழகக்கூடியவன். சாதி மதம் அற்ற ஒரு விஷயத்தை நான் பேசி நிறைய வழக்குகளை போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அமீருடைய வன்மம் தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை இவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக. நீங்கள் ஏன் புரட்சி தலைவர் வந்து கேவலப்படுத்தணுன்றதான் என் நோக்கம். எவ்வளோ காசிங்கம், ஒருத்தனை கூட அறிவு இல்லையே இப்போ அதிமுகவில். நான் தான் சொன்னேன் என் நண்பர்களே, ஆமாங்க இல்லைன்றது தானே உண்மை. இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலையா? எனக்கையாவது நீங்கள் அவங்க அரசியலுக்குள்ளே 1000 விஷயம் இருக்கட்டங்க, நான் கலைஞரை பற்றியோ அல்லது உதயநிதி பற்றியோ அல்லது வந்து முதலமைச்சரை பற்றியோ சார் எனக்கு உணர்வு இருக்குது சார். நான் நிறைய வன்மங்களை வந்து நான் சொல்கிறதெல்லாம் கண்டிச்சுருக்கேன் சார். நீங்கள் பார்க்கல, என் புற்ற பதிவு போய் பாருங்கள், எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஒருத்தரும் எம்ஜிஆரை தொட்டால் எம்ஜிஆர் அசிங்கப்படுத்த நான் நிற்பேன் சார். ஏன்னா என்னை மட்டும் இல்லை, என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கான், புரியுதுங்களா? திமுக கூட வன்மை தான் சொன்னே. நீங்கள் அண்ணாச்சி யாரு? அண்ணாச்சியோடைய பேக்ரவுண்ட்னா திமுக தானே? அமீர் யார் சொன்னார் உங்ககிட்ட பப்ளிக்கில் சொன்னார்ல, நான் தான் திமுக ஓட்டு போட்டேன்னு சொன்னார்ல. அப்போ என்ன நோக்கம்? அப்போ இந்த படம் இவ்வளோ பிரச்சனைக்குரிய படமாக இருக்கிறத திமுக அவங்கள ஆதரிச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் உண்மை. ஏன்னா என் நண்பர் அவர், நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துருக்கோம், இது போல் ஆதம் பாபா செய்வார்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை சார். என்ன சார் மக்கள் என்ன மக்கள் போ என்ன போராடினாங்க? இல்லை மக்கள் தாங்க, நான் பல போராட்டங்கள் பண்ணியிருக்கேன். ஏன் இதே வந்து உயர்நீதிமன்றத்துலையும் உச்சநீதிமன்றத்துலேயும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து பல்வேறு பொதுநல வழக்கை போட்டு நான் வந்து தீர்வு எடுப்பி கொடுத்துருக்கேன். அவன் நான் எனக்கு நான் சொல்கிறேன்னு நான் எங்கேயுமே மக்கள் போராடன்னு சொல்லியிருக்கிறேன், வெறும் வாராய் தான் சொல்லியிருக்கிறேன், புரியுதுங்களா? அமீர் ஒரு போராளியா நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன். இல்லை இல்லை, நான் என்ன சொல்றேன், நான் ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். அதே மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை பண்ணியிருக்காரு. நான் ஒரு 4-5 போராட்டங்களை சொல்ல முடியும், ஆனால் அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீ வட்ட வெளிச்சமாக போச்சு அமீருடைய பழக்க வழக்கங்கள். இல்லை ஜெயிலுக்கு போனார், அந்த ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் சிறைச்சாலையில் வந்து வெளியே வந்து நீதிமன்றத்தை 10 வருஷம் கடந்தார், அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி என்ன சூழ்நிலை,
உனக்கு என்ன நோக்கம், எம்ஜிஆரை கொச்சப்படுத்த வேண்டிய நோக்கம் என்ன அமீருக்கு? அப்போ உன் பின்புலமா இருந்து திமுக செயல்படுது, அதான நோக்கமா இருக்குது சார். திமுக அதிமுக புரியல சார், அதிமுக புரியல என்னன்னா, அவ்வளோ எடப்பாடிக்கெல்லாம் சார் உண்மையாக சொல்கிறேன், ஒரு மானம் உள்ள மனிதனாக நீங்கள் சொல்லிக்கிறீங்க, பச்சை தமிழ்னு பேசுகிறீங்க, பச்சை தமிழ் இப்படி தான் விடுவாங்களா? எம்ஜிஆரை நீங்கள் வந்து இவ்வளோ கொச்சப்படுத்துறாங்க, இயக்கத்தை தூக்கி வச்சு எதற்காக போராட்டத்துக்காக அந்த வந்து எம்ஜிஆர் எவ்வளோ சித்திரவாதி அனுபவிச்சிருப்பார், எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருப்பார், அந்த 11 வருஷம் ஆட்சி கொடுக்கும்போது மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்தான்னு சொல்கிறோம், அப்படி அந்த வழியில் வந்த ஜெயலலிதா அவர்களை வந்து கொச்சப்படுத்துறீங்க. இதை மாதிரி எல்லாத்தையும் அதான் சொன்னேன் சார், இந்த நாட்டில் டி வித்தவன் புலி வித்தவன்லாம் தலைவனானா இப்படி தான் இருக்கும் அந்த நாடு, அதிமுக இப்படி தான் சீரஞ்சு போகும்ன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். நான் பார்த்துட்டேன், நான் வந்து எம்ஜிஆர் பாண்டி பேர் வச்சு அதான் சொன்னேன் சார், பேரை வச்சுக்கிட்டு புரியுதுங்களா? தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் 2 வருஷத்துல வந்த படங்கள் எல்லாமே எனக்கு இல்லைங்க, தொடர்ந்து வந்துட்டே இருக்குல்ல, ஒரு பிரச்சனையை எப்படிங்க சந்திக்க முடியும்? ஒருத்தன் பிரச்சனையை ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல, அந்த 2 வருஷத்தில் மட்டும் நோக்கம் என்ன இல்லைங்க? இஸ்லாமியர் நான் வந்து எதிரானவங்க கிடையாதுங்க, இஸ்லாமியனுடைய அதான் சொன்னேன், இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாவலன்னு சொல்கிற திமுக ஒரு இடத்துல கூட ஒரு விஷயத்த பண்ணலை ஓகேங்களா? ஒரு சிறைவாசியை கொண்டு வர நீதிமன்றத்தின் மூலியமாக தான் இந்த விஷயத்தை தீர்வு ஏற்பட்டுச்சு. அப்படியாப்பட்ட திமுகவுக்கு இந்த 2 இஸ்லாமியர் அமீரும் ஆதம்பாவும் பின்புலமாக இருந்து செயல்படுறாங்க திமுக, அதான் அந்த படத்துடைய நிலைமை என்னன்னு தெரியும், அவரோட நிலைமை பணம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாங்க, சிவகுமார் ஃபேமிலி எப்படிலாம் குறைச்சல் கொடுத்தானுங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ பணம் இல்லாத ஆதம்பாவுக்கு பின்னாடி இருந்து திமுக ஏதோ பணம் கொடுத்தா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு இது போன்ற சீனை என்கரேஜ் பண்ணுறானுங்க, எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தின நோக்கத்தில் இருக்காங்க. எந்த அதிமுகனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைன்றதை இதில் தான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மானம் உள்ள ஒரு தமிழை மானம் உள்ள அதிமுக இருக்கவன் கண்டிப்பாக அந்த வேலை செய்ய மாட்டான். முன்னாடி இதே அமீர் படத்தில் நடிச்சதா இல்லையா, வடசென்னை படத்தில் பண்ணாரா இல்லையா, எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தாங்களா இல்லையா, அந்த ஆட்சி சார் அது யார், அவன் நண்பர் தானங்க வெற்றிமாறனு, எதுல நல்லதா எதுல நல்லது கட்டி எந்த படத்தை நல்லது கட்டியிருக்கான்னு சொல்றீங்க? நீங்க அந்த ராதாரவி ஒரு விஷயம் கேட்பாரு, அவர் மாவட்ட செயலாளர் மாதிரி ஒரு பொறுப்பு வச்சிருப்பான், கரவேஸ்டி போட்டிருப்பாங்க, போட்டுட்டு சொல்லுவார் பின்னாடி எம்ஜிஆர் பழக்கம், ஏப்பா நம்ம தலைவர் அதெல்லாம் விட்டுருவாரா உங்களை அப்படின்னு வரணும். தலைவர் யாரு, யார் அசிங்கப்படுத்துறீங்க, எம்ஜிஆர் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஜிகரதண்டா படத்துலேருந்து பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் எம்ஜிஆர் அசிங்கப்படுத்திருப்பாங்க. காரணம் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த 2 வருஷத்தை திரையிடப்பட்ட படங்களில் கிட்டத்தட்ட 8 படங்களில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது தொடர்மையானால் நான் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடணும், நான் வந்து புகார் கொடுத்து இந்த ஆதம்பாவை மீதும் அமீர் மீதும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி திமுக இருக்கா இல்லையான்ற 2வது விஷயங்க, அதெல்லாம் கூட விட்டுருவோம். இவர்களுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, எப்படி இந்த பணம் வந்துச்சு சார்? அதிமுகக்காரர்கள் தான் சார் எங்கே இருக்கானே தெரியல சார், அதனால தான் சார் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு பாருங்க, அதிமுகக்காரர் நான் வந்து எடப்பாடியோ அல்லது வந்து சசிகலாவையோ அல்லது வந்து ஓபிஎஸ்ஸோ பற்றி விட்டுருவோம். நான் பெருமையெல்லாம் பேசலை, அந்த தலைமை ஏற்றிருந்தா, சசிகலா தலைமை ஏற்றிருந்தா இது மாதிரி சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறேன். அது அந்த அம்மாவுக்கு தைரியம் இருந்துச்சுங்க, அதனால தாங்க அதிமுக நடத்த முடிஞ்சுது இத்தனை ஆண்டு காலம். அந்த அம்மா பின்னாடி இருந்துருக்கு சசிகலாம்மா, நான் எங்க அவங்க ஆதரவாளர், நான் பத்திரிக்கையாளர், எதுக்குங்க இந்த வேலை எனக்கு? எவன் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண எந்த இந்த பாருங்க, இந்த திராவிட நான் எம்ஜிஆரோட ரசிகன், திராவிட இயக்கம் ஆரம்பிச்சு 60 ஆண்டு காலத்தில் நாடு நாசமாக போச்சுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டோம். எம்ஜிஆர் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல அரசியலையும் தாண்டி ஒரு நல்ல நடிகனை பார்க்காம கடவுளாக பார்க்குறான். இன்றைக்கும் இருக்கிறான் 500,000 பேர் எம்ஜிஆர் உயிரோட நிற்க நினச்சிருக்கிறான், புரியுதுங்களா? அப்போ அதிமுககாரனுக்கு இதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கல, அதை தான் அதுக்கு தான் புகார் கொடுத்துருக்கேன். ஒன்றிய அரசு சில காட்சிகள் கட் பண்ணால் மத்திய அரசு கட் பண்ணுது, இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க.
புரட்சி தலைவர் எல்லாருக்குமானவர்கள், அப்ப சென்சார் போர்டும் அதை மதிக்கணும்ல? அதாவது சென்சார் போர்டு பெரிய படம்னா சின்ன படம்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கபாலின்னு ஒரு படம் வந்துச்சு, டம டம டம்னு சொல்லுவான், ரத்தம் அப்படியே பிசிறி ஓடும். ஆனால் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தான் அவனுக்கு? என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, கொடுக்கலாமா? அப்போ என்ன, நான் ஏற்கனவே நான் சிவா மாஸ்டர் புஷ்பா படத்துலேயே நான் சரியாக சொல்லிட்டேன், இது போன்ற ஆட்கள் சென்சார் போர்டில் தவறானவர்கள் இருக்காங்க. அதனால தான் பெரிய படத்தையும் சின்ன படத்தையும் பெருசாக பையனா, நீ படம் எடுக்க வரதே பெரிய விஷயம். தயாரிப்பாளர்கள் படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது அதை விட மோசமான சம்பவத்தில் இருக்கிறான். ஒரு ஒருத்தரும் இன்றைக்கி முதலாளிகள் எல்லாமே, தயாரிப்பாளர்கள் எல்லாமே முதலாளி. எம்ஜிஆர் தான் சொல்வார் இன்றைக்கி வந்து, எம்ஜிஆர் பல தயாரிப்பாளர்களை முதலாளின்னு தான் கூப்பிட்ருக்கார். அந்த வழி அவருக்கு தெரியும், நம்ம எப்படி வழியாக வந்தோன்னு. இன்றைக்கி சினிமாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஒருத்தனாவது நல்லா இருக்கிறான்னு ஒரு நாலஞ்சு பேரை தவிர நீ சொல்லுங்கள், எல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான், வேறு வழி இல்லை. இந்த விஷால் இப்போ வந்து பதவி வைத்தார், 8 கோடி ரூபா எடுத்துகிட்டு போயிட்டான் ஊழல் பண்ணி. யார் கேட்டாங்க இதை பற்றி? நான் தானே கேட்டேன், நீதிமன்றத்துக்கு போனேன், நான் தானே போராடினேன். இன்றைக்கி வரையும் அவன் போட முடியல. இதோ இது அடுத்த கட்டம் நடிகர் சங்கத்துக்கு வந்தான், இதோ நடிகர் சங்கம் வந்து சமாதியாகி போயிடுச்சு, இன்றைக்கி வரையும் அது ஒன்றுமே இல்லையே. இப்படி வரவெல்லாம் சினிமாவை அழிக்கத்தான் வரானே தவிர அவன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான். நான் தான் சொல்கிறேன்னே, தம்பி உதயநிதியுடைய சினிமா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவர் கண்ட்ரோலில் வச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அழகிரி பையன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண அயோக்கியதானெலாம் திமுக என்ன அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதான் சொல்கிறேன்னே, நல்ல எதிர்கட்சிகள் இல்லாதனால நிலைமை தான் இது போன்ற பெருமையான ஒரு நல்ல தலைவர்கள் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்துகிறானுங்க. இந்த படத்தை பொறுத்த வரையும் உடனடியாக அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த சீனை வந்து நீக்கப்படணும். ஏன்னா நான் அது காவல்துறையில் திங்கட்கிழமைக்கு புகார் கொடுக்குறேன், சென்சார் போர்ட்லேயும் புகார் கொடுக்குறேன். கொடுத்து இந்த சம்பவங்கள் எல்லாமே வருத்தத்தக்கக்கூடிய விஷயம், அதனால் அவர் வருந்தணும். ரெண்டாவது அமீருக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துடுவார். சட்ட ரீதியாக நான் அந்த போராட்டத்தை நடத்துவேன். நான் சென்சார் ஆகிடுச்சு, எனக்கு படம் பேர் மாற்ற சொல்லிட்டாங்க. இன்னும் 2 மாதம் ஆகும். சிவா மனசில் புஷ்பாவை தான் இப்போ யார் மனசில் யாருன்னு போட்டிருக்கோம். ஏன் இந்த கைதுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறேன். ஏன் ஒருத்தருக்கு ஒரு பொறாமை குணம் ஏற்பட்டுச்சா? உன்னோட நான் பெரியாள், என்னோட நீ பெரியாளுன்ற மாதிரி பத்திரிகை துறையில நான் வந்து கடந்த இந்த சில விஷயம் நான் இது பேசினதே இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்குற நபரை பற்றி நான் கடந்த விஷயங்களில் கைது செய்யப்பட்ட விஷயங்கள்லேருந்து சொல்கிறேன். அவர் முதல் அரசு வேலையை விட்டு வெளியே வரும்போது நான், பாரதி தமிழன், அன்பு, ப்ரெஸ் கிளப் அன்பு இவங்கெல்லாம் நின்று தான் காப்பாற்றணும். அவன் நன்றி கேட்டவன். நான் இது வரையும் யார்ட்டும் பேசாமல் இருக்கிறேன், அதனால் கடந்து போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நானும் விமர்சனம் பண்ணியிருக்கேன், அந்த விமர்சனங்கள் என்கிட்ட ஆதாரம் இருக்கும். சும்மா எடுத்த பேப்பர் கையில் வச்சுக்கிட்டான், இதுக்கு பாரு இருக்கு பாருன்னு சொல்கிறவன் கிடையாது. நான் தப்பு செஞ்சால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா யார் யாரை பற்றி நான் பேரை சொல்ல கூட விரும்பலை. அது அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டிங்கன்னா, அது வன்மையாக கண்டிப்பாக பாருங்க, இன்னைக்கு அவனுக்கு நடந்திருக்குது, நாளைக்கு எனக்கு நடக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் அது தப்பு பண்ணியிருந்தா நிச்சயமாக கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆமாம், அப்போ 4 தூணுமே 3 தூண் ஒழுங்காக இருக்குது, அவங்க கரெக்டாக அவங்க வேலையை பார்க்குறாங்க, 4வது தூண் மட்டும் ஏன் உடஞ்சி போய் பிரிஞ்சு போயிருக்கிறீங்க? ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்தா இதே கேள்வி நம்ம அவங்கள கேட்கலாம். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கைது பண்ணலாம். எப்படி நீ வந்து 4 தூணில் 1 தூண் மட்டும்தான் இன்னைக்கு நீ நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்குது. நான் எப்பவும் தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள், நான் எப்பவும் கோயிலாக நினைக்கக்கூடிய நீதிமன்றங்கள், நான் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், எல்லா கோர்ட்டையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர்கள் தான் இன்றைக்கி கண் முன்னாடி நமக்கு வந்து காக்கக்கூடிய கடவுளாக நீதிபதிகளை பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்படியாகப்பட்ட தூண் மட்டும்தான் ஒழுங்காக நிற்குது. அடுத்த கட்டம் நிர்வாகத்தினமும் சரியில்லை, மற்றது எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஊடகவியலாளரும் என்ன ஆகிட்டாங்கன்னா, முதலாளிகளுடைய கைப்பிடி இல்லை, எல்லாரும் முதலாளிகளும் விளம்பரங்களை தேடி போகிறாங்க. வேறு வழி என்ன இருக்குது? இன்றைக்கி ஏதாவது ஒருத்தன் அடித்தாங்க, எத்தனை பேர் ரிப்போர்ட் இருந்த கடந்த இருந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் எத்தனை ரிப்போர்ட்டில் தாக்கப்பட்டிருக்குது? ஒருத்தருக்காவது நீங்கள் குரல் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குதா? நாமும் கொடுத்துருக்குறோம், நம்ம யூனியன்லேயும் நம்ம பல விஷயங்களை செஞ்சுருக்குறோம். ஆனால் எத்தனை பேர் அதுக்கான பாதுகாப்பை கொடுப்பீங்க? ஒரு ரிப்போர்ட்டர் பண்ணாமன்னா வெட்டி போடுறான், கத்துறான், கதறான், காப்பாற்ற காவல்துறையை வரலையே, அப்போ என்ன பண்ணுவீங்க? யார் அவன் யார் பாதுகாப்பா? பாதுகாப்பு நீங்கள் டாக்டர்ஸ்க்கு பாதுகாப்புக்காக நீங்கள் பல சட்டங்களை கொண்டு வரீங்க, பத்திரிகைகளை பாதுகாப்பு என்ன சொல்லுறீங்க? ஏன் இவங்க சொல்லிங்க நலவாரியம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னீங்க தமிழக அரசு வந்த உடனே, யாராவது ஒருத்தரை காட்டுங்க ஏதாவது நலம் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஒரே ஒரு பத்திரிகையாளர் நல்லா இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள். 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி ஒழுங்காக நிர்வாகமே சம்பளம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் பத்திரிகையாளர் இருக்கான்.
அது அரசாங்கம் தாங்க பார்க்கணும். அரசாங்கம் அந்த வேலையை பார்க்கலன்றத நம்ம சொல்கிறோம். பத்திரிகையாளர் பாதுகாப்பும் இல்லை, அவன் வருமானத்துக்கான அடுத்த இன்னும் பாருங்கள் எத்தனை பத்திரிகையாளர் இன்றைக்கி வரையும் நடுரோட்டில் இருக்கிறான், பென்ஷன் வராமல் இருக்கிறான், எவ்வளோ அசிங்கம், ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து போராடுறான், ஆனால் அவன் பிரச்சனையை பார்க்கறது ஆள் இல்லையே இன்றைக்கி. அப்போ யார் பார்க்கணும்? இந்த நிர்வாகம் பார்க்கணும். நிர்வாகம் சீர்கட்டு போயிருக்கு, அதுதான் சம்பவம். இந்த ஜியோ யார் கொண்டு வந்தார்களோ அவர் வீட்டுக்கு பின்னாடி போய் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அலுவலகத்திலையும் பாருங்க, ஏன் தலைமைச் செயலகத்தில் பாருங்க, எல்லா இடத்துலையும் போலீஸுன்னு போட்டிருக்கோம். அதாவது தனிப்பட்ட கார், அரசு வாகனம் அல்ல. அதெல்லாம் கொண்டு வந்தாங்கள்ல சில ஆஃபீஸர்ஸு, அவங்க குடும்பத்திலேயே வந்து பல பேர் யூஸ் பண்ணுறான், எவனும் கேட்க மாட்டான் கேள்வின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், போலியான பத்திரிகையாளர் இருந்தால் தயவு செய்து கேஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, கேஸ் போடுங்க, 41 சிஆர்பி சம்மன் கொடுங்க, ஏன்டா அந்த வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள், நீதிமன்றத்துக்கு போய் அவனுக்கு சரண்டர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒரு ஊடகத்தில் வேலை செய்யக்கூடியவனே அர்ஜெண்ட்டுக்கு போகும்போது என்ன, நான் அவனா கடத்திட்டா போகிறான், கேமரா எடுத்துகிட்டு போகிறான், வேறு ஒன்றும் கிடையாது. போய் சொன்னால் சார், பிளஸ் சார் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் போகிறேன் சார், ஒரு விஷயம் இருக்குது சார், ஒரு செய்தி சேகரிக்க போகிறோம் சார்னு சொன்னால் இது பண்ண போகிறான். அதில் என்ன கஷ்டம்? போலீஸ்க்கு அதுதானே வேலை, போலீஸையும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொன்னேன், தனக்கு மட்டும்தான் அந்த பயன்படுத்திக்கணும், அடுத்த எவனும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதில்ல. நீங்கள் வந்து மற்ற துறைகள்லேயே சொல்கிறேன், நீங்கள் போலீஸாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ஸ்டிக்கரு, அட்வொகேட் ஸ்டிக்கரு, இது எல்லாமே எல்லா இடத்துலையும் போலிகள் இருக்க தான் செய்வான். அதை நீ கண்டுபிடிக்கிறது உன்னுடைய வேலை. பத்திரிகையாளர் சொல்கிறாங்களே சார், இவர் பிரஸ்ஸான் செக் பண்ணுங்கள் சார் சொல்கிறாங்கல்ல, இதே கமிஷன் ஆஃப் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, இப்போ கமிஷன் ஆஃபில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கான்றது, டிஜிபி ஆஃபில் பாருங்கள் பிரஸ் எத்தனை பேர் செக்யூரிட்டி இருக்குங்களே, அவெல்லாம் பத்திரிகையாளரா? ஊடகவியலாளர்கிற போர்வையில் சில பேர் சுற்றிட்டுருக்கான். அதனால் வந்து அதை நம்ம வந்து அரசாங்கம் தான் அதை கண்டுக்கணும். ஏன்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இதுவே நம்ம ஆல் இண்டியா பிரஸ் மீடியா அசோசியேஷனில் வேலுமுருகன் தலைமையில் நாங்கள் வந்து டிஜிபியை பார்த்து ஒரு புகாரும் கொடுத்துருக்குறோம். அதுக்கான நடவடிக்கை எடுப்பதாக சொன்னாங்க, நாங்கள் எதுவும் பெரிய தொந்தரவுலாம் பண்ணுறது இல்லைனாங்க. இன்றைக்கும் பாருங்கள், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸின் ஸ்டிக்கர் ஒட்டி நிறைய வாகனங்களை பார்க்கலாம். நானே ஒரு 20 வாகனம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடந்த ஒரு 20 நாளில் போலீஸின் ஸ்டிக்கர் ஒட்டி. இத்தனையும் யூஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தனிப்பட்ட கார், அவர் வீட்டுக்கு உபயோகப்படுத்த கார், பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிற கார், புரியுதுங்களா? அது எல்லாத்துலேயுமே போலீஸுன் போட்டிருக்கோம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அரசு வாகனத்தையே தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து உபயோகிக்கிறாங்க. இது பல்வேறு விஷயங்கள் நானே வந்து சொல்லியிருக்கிறேன். அதான் என்னென்னங்க நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு சார், எம்ஜிஆர் தான் சார் ரோல் மாடல் பல பேருக்கு, இன்னைக்கு அதை பயன்படுத்துங்க. யாரோ உங்க பின்புடாடி இருக்காங்கன்னு சொல்றதுக்கான ஒரு இயக்கத்தை அசிங்கப்படுத்துறதோ இல்ல ஒரு தனிப்பட்ட தலைவன் இயக்கத்தை கூட அசிங்கப்படுத்திருப்போம், அவங்க கூட வன்மையாக கண்டிக்கிறேன். இனிமேல் அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். நான் இப்போ அதை தான் இப்பவும் பண்ண போகிறேன். வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உயிர் தமிழ் படம் கண்டிப்பாக அந்த அமீர் மீதும் ஆதம்பாவை மீதும் நடவடிக்கை எடுக்கப்படணும், அந்த காட்சிகள் நீக்கப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய. எத்தனையோ படங்களில் திரைக்கு வந்ததுக்கு பிறகு நீக்கியிருக்கோம், பல காட்சிகள் நம்ம நீக்கியிருக்கிறோம், இல்லாமலாம் இல்லை. நான் சினிமா துறையில் இருந்ததுனால சொல்கிறேன். அதனால் வந்து இதை நீக்கலாம். எனக்கு என்னென்னா இது நீக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஏன்னா ஆதம்பாவை பொறுத்த வரையும் நான் பேசினேன், இது வந்து தவறான விஷயம், எம்ஜிஆர் ரொம்ப மோசமாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள்கிட்ட என்ன பதில் சொன்னாரோ அந்த பதில் தான் என்கிட்டயும் சொன்னார். நீங்கள் உங்களுக்கு வந்து காட்சி பொருளாக காப்பீங்க, ஒரு காமெடி ஆகிட்டீங்க, எம்ஜிஆரை ஒரு ஹீரோ, தமிழ்நாட்டுக்கே ஒரு ரோல் மாடலு, தமிழ்நாடு மக்களை வந்து எப்படி நேசித்தார் அவர், அப்படியாப்பட்ட ஒருத்தர் இவ்வளோ கேவலமாக கொச்சப்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து குஷ்பு மேட்டர்லாம் இவரே இதே ஆதம்பாவும் அமீர்லாம் கொந்தளிச்சாங்க தெரியுமால, சில மேட்டரில் பார்த்தீங்கன்னா செஞ்சாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி ஏன் எம்ஜிஆர்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி இந்த அசிங்கப்படுத்தினா அந்த அதிமுக அசிங்கப்படுத்துங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா அதிமுகவில் நல்ல தலைவன் இல்லை, மானங்கட்டு போயிடுச்சு, தலைவன் எல்லாமே வந்து தடுமாறிட்டான், அதனால் வந்து ஒன்றுமே வாய்ப்பு இல்லை. ஆனால் எம்ஜிஆரை கொச்சப்படுத்தாதீங்க. இந்த உயிர் தமிழ் படத்துக்கு வரக்கூடிய புதிய இயக்கங்களும் சொல்கிறேன், இது போன்ற சம்பவங்களை செஞ்சிங்கன்னா சட்ட போராட்டத்தை நடத்தி நிச்சயமாக இதுமாரி திரைப்படங்களை தடை செஞ்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். வாராகினாலே இஷ்யூ தான் வருது. இப்போ நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்காக, நெக்ஸ்ட் அடுத்த படமும் இது மாதிரி தான் பேசுவீங்க, என்ன தீர்வாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ நான் என்ன தீர்வு பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அது ப்ரொமோஷனுக்கு தானே ஆகுது. நான் ஏன் ப்ரொமோஷன் பண்ணணும்? அவர் படத்தை நான் ஏங்க, அவர் படத்தை பிரச்சனைக்கு இதை பேசினவனே நான் தானுங்க. அவர் படங்களை ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கிறாரு, சிவகுமார் குடும்பத்தையே வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு பண காணொலியில் பேசியிருக்கல.
அவர் ப்ரொமோஷன் நாம ஏன் ப்ரொமோஷன் அந்த கேவலமான ப்ரொமோஷன் அந்த எம்ஜிஆர் போட்டு தாக்கணும் தானே பண்ணுறாங்க அதை அதனால தான் நம்ம கண்டிக்கிறோம் இதானே உங்களை சந்திக்கிறோம் அதனால் வந்து ஆதம் பாபா பொறுத்த வரையும் அவர் தனிப்பட்டதில் ஒரு நல்ல மனிதர் அமீர் சொல்லி தான் இந்த விஷயத்தை செய்கிறாருன்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஓப்பனாகவே சொன்னார் அமீர் நான் திமுக ஓட்டு போட்டவன் அப்போ திமுக உங்களை பின்னாடி இருந்து இயக்குது அதுதான் வேறு காரணம் கிடையாது அதிமுக நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது அம்மையார் ஜெயலலிதா காலத்து நான் வந்து எம்ஜிஆரை வந்து ஆமாங்க மானம் கட்டினா ஆமாங்க நல்ல அதாவது மானம் உள்ள தமிழனுங்க அவன் இந்த மாதிரியான அடிமையான தலைமை வச்சுருந்தா என்ன பண்ணுவான் தொண்டனுக்கு அந்த யாருங்க சொல்லணும் வன்மை யார் கண்டிக்கணும் இதை மாதிரி காட்சிகளை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறேன் உன்னையே இப்படி அசிங்கப்படுத்துறான் நீ ஏன்னா உண்மையாக நடந்த சம்பவம் அது சொன்னது நீ வேணால் கெட்டு போயிடுவேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவருக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் அவருக்கு இருக்குது நான் அவர் விமர்சனம் பண்ண அவசியம் இல்லை நான் அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களை தான் சொல்கிறேன் நான் ஓபிஎஸ்ன்னு தான் சொல்கிறேன் சசிகலா அவர்கள் தான் சொல்கிறேன் ஏன் என்ன பண்ணாச்சு அதிமுக இப்படி தான் நடந்திருக்குமா நான் சொல்கிறேன் இது அதெல்லாம் சொல்ல வரேன் இதே சசிகலா கையில் இருந்துருந்ததுன்னா அந்த அம்மையாரை இயக்குனது யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஜெயலலிதான்ற அம்மையாரை யார் இயக்குனாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த கட்சி அது சுமந்துருக்குமா இன்னும் எத்தனை விஷயத்த பிரச்சனை பண்ணியிருக்கோம் அவர் என்னங்க காட்சி பொருள் அவர் நீங்கள் பாட்டு அசிசியப்படுத்து நான் அந்த அம்மா அதாவது அந்த அம்மாவுடைய உடல்நலத்தை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் சில நேரங்களில் ஒரே விஷயம் ஒரு அதான் அதாங்க இயக்குனாங்க இயக்கணும் இல்லை 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 அது இயக்குனாங்கன்னா இன்றைக்கி யார் மாவட்ட செயலாளர் போடணும் அக்கா கிட்ட என்ன சொல்லணுன்ற சொல்கிற விஷயம் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த அம்மா முடிவு பண்ணாது ஏன்னா வெளியில் நிர்வாகத்தை மட்டும் தான் அந்தமாக பார்த்தாங்க அரசியலை பற்றி இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பார்த்தாங்க இது ஆட்சியாளர்களை பற்றி அந்தமாக பார்த்தாங்க திமுக அதிமுகவுடைய நிர்வாகிகளை பற்றி இந்த மாதிரி தான் பார்த்தாங்க அப்படி இருந்த தொண்டர் அந்த கட்சிங்க இது இன்றைக்கும் இருக்கிறான் இன்றைக்கும் அந்த ரசிகர்